Lenovo Ideapad Slim 5 16-inch laptop ipo namba kitta irukku idudi unboxing paaka porom kodave idhila AI kaana features alla edho irukudun solranga adhu enandradha paathalam ena idhila Lenovo Microsoft kuda sendu collaboration pannirukanga and Lenovo and Microsoft namba kodi indha video la collaboration pandranga seri vaanga first unboxing paathalam iniye tamil makkale ungal paasathukuriya unboxing pesugiren ayya overa pesrana thavara paamba valiya vara maatengraanga modhal unbox panni ulle enna irukku nu paathona namakku laptop kuduthirukanga and indha charger paarenga oru type c charger ungalku oru kuttiyana ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்கு பெஸ்ட்ங்க இந்த மாதிரி இருக்குங்க லேப்டாப்க்கு அண்ட் கூடவே ஒரு சில புக்லெட்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க மத்த விஷயங்களை பார்க்கிறது முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க இன்டெல் கோர் அல்ட்ரா 5H சீரிஸ்க்கான ப்ராசர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இன்டெல் ஆர் கிராஃபிக்ஸ் தான் இதில் இருக்குது 16GBக்கான எல்பிடிடிஆர் 5X ரேம் இருக்குது பட் அப்கிரேட் பண்ண முடியாது அதே போல் இதில் 1TBக்கான எஸ்எஸ்டி இருக்குது சப்போஸ் நீங்கள் 512GB வாங்கினீங்கன்னா அது 1TBக்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் வருது அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் M.2 SSD யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் விண்டோஸ் 11 ஹோம் வந்து இதில் ரன் ஆகிட்ருக்குங்க லெனோவோ நார்மலாகவே டிசைன் இனோவேஷன் பர்ஃபார்மென்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அண்ட் இதில் மைக்ரோசாஃப்டுடைய காம்பினேஷனில் நிறைய AI ஃபீச்சர்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க அதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிலிட்ரி கிரேட் அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க அண்ட் உங்களுக்கு வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 kg வந்துருக்கும் எக்ஸாக்ட் வெயிட்டும் என்னன்றதை வந்து பார்த்துருங்க ஸோ ஒரு சாலிடான ஃபீல் கண்டிப்பாக வந்து இருக்குது ஹிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களால் ஓப்பனும் வந்து பண்ண முடியுது நான் திரும்ப வந்து அது ஸ்மூத்தாகவும் இருக்குது அட் த சேம் டைம் வந்து ஓரளவுக்கு சாலிடான ஒரு ஃபீலும் வந்து கொடுக்குது இந்த கலர் வந்து கிளவுட் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சட்டிலான ஒரு ஃபீலோட நல்லாவே வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் அண்ட் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கார்னரில் லோகோ இருக்கா ஓப்பன் பண்ண உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபேஸிங்கில் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து கொடுக்குது அண்ட் வென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு இங்கே வந்து வென்ஸ் வந்து வச்சிருக்காங்க போர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக நமக்கு டைப் சி யூஎஸ்பி 3.2 Gen 1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது பவர் டெலிவரிக்கும் சரி அட் த சேம் டைம் நீங்கள் ஒருவேளை டிஸ்பிளே கனெக்ட் பண்ணனாலுமே இந்த போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது பக்கத்திலே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்கு அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பிளஸ் அதுக்கு பக்கமாக ஒரு டைப் சி போர்ட் யூஎஸ்பி 3.2 Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 3.5 mm ஜாக்குமே இந்த சைடில் இருக்கு அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பவர் ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கு நோவோ பட்டன் அண்ட் மைக்ரோ எஸ்டி கார்டு ரீடருமே வந்து இதில் டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி டைப் ஏ 3.2 Gen 1 போர்ட்டும் இதில் இருக்கு அண்ட் அதில் ஒன்று ஆல்வேஸ் ஆன் போர்ட் ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து சார்ஜர்லாம் அதை எமர்ஜென்சியாக பண்ணணும்னா கூட அந்த போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபுல் சைஸ்க்கான ஒரு கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து நம் பேடுமே இருக்குது கீழே ட்ராக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கிடையாது கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மற்றபடி அவங்களுடைய பிராண்டிங் இன்டெல் கோர் அல்ட்ரா 5 மற்ற விஷயங்கள் இந்த இன்டெல் ஆர் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே பேட்சிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாட்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க கேமரா நமக்கு 1080p கேமரா கொடுத்துருக்காங்க வித் நமக்கு ப்ரைவசி ஷட்டருமே வந்துருக்கு விச் இஸ் அ குட் ஒன் நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் நீங்கள் வந்து ப்ரைவசி ஷட்டர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் TOF சென்சருமே வந்து இருக்குது அதோடைய அக்யூரசியும் சரி அண்ட் உங்களுக்கு ஸ்பீடுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதில் ரெண்டு மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 16-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 300 nits பீக் பிரைட்னஸுமே வந்துருக்கு இன்டோரில் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சு பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லா வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு ப்ளஸ் 16-inch அப்படின்னும் போது ஒரு பெரிய டிஸ்பிளே ப்ளஸ் எங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் ஏன்னா நாங்கள் டீமை டெஸ்ட் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தாலுமே அந்த வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லாவே இருந்தது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இது ஒரு ஆன்டி கிளார் டிஸ்பிளே ஸோ எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணாலுமே இதில் கிளார் அதிகமாக இல்லாததுனால நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி அழகாக ஒர்க் பண்ண முடியும் இல்லை யூஸ் பண்ண முடியும் இதன் கூடவே நமக்கு டிவி ரெண்டு சர்டிஃபிகேஷன் இருக்கு ஒன்னு ஃபிளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ளூ லைட்கான சர்டிஃபிகேஷன் இது வந்து நம்ம லோ லைட்டில் கம்மியான பிரைட்னஸ்லாம் வச்சு பார்க்கும்போதும் கண் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் இன்டெலுடைய கோர் அல்ட்ரா 5 125H அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்குங்க என்ன அப்புறம் i7 i5 எல்லாம் காணுமேனு கேட்டிங்கன்னா இன்டெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய புது ரேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி கோர் 7 கோர் 5 அப்படின்ற மாதிரி தான் பேரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லோ பவர் எஃபிஷியன்சி கோர்ஸ் வந்து இருக்குது அதனால் இன்னுமே கொஞ்சம் பேட்டரி எல்லாம் எஃபிஷியன்ட் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டர் லாங்குவிட்டி ஆஃப் பேட்டரி வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த லேப்டாப் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதோடைய பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸோட தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி உங்களுக்கு பேட்டரி லைஃபும் சேர்ந்து இருக்கணும் அதுதான் மெயின் கோர் ஃபோக்கஸ் இல்லைங்களா அது கூடவே உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இதை வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கும் இதில் லெனோவோ வேண்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம மை ஸ்மார்ட்
செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பவர்ல கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி வாரண்டி செட்டிங்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னா, குறிப்பாக உங்களுடைய பேட்டரி ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கு, ஃபுல் சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, ஒரிஜினல் டிசைன் கெப்பாசிட்டி எவ்வளோ, இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம். ராபிட் சார்ஜ் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு, இல்லை ஓவர் நைட் சார்ஜிங் வேணும் அந்த மோட் வேணும்னா நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும், இல்லை கன்சர்வேஷன் மோட் வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, இல்லை இன்டெலிஜென்ட் கூலிங் வேணுமா, பேட்டரி சேவிங் வேணுமா அப்படின்றத பொறுத்தும் நீங்கள் அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பவர் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சப்போஸ் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, இப்படி ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் வந்து பண்ணிவிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஆடியோ ஆடியோக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி டால்பி ஆடியோ வந்து எங்கெங்கே வேணும், மூவிஸ்க்கா, மியூசிக்கா, கேம்ஸ்க்கா, இல்லை வாய்ஸ்க்கா அப்படின்றது போல இருக்குது. நீங்கள் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இல்லை செட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஐ கேர் மோட் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது, இல்லை கேமராவுடைய பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அண்ட் எக்ஸ்போஷர் இதுவுமே வந்து இருக்குது, நமக்கு வேணுன்ற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இன்புட் அண்ட் ஆக்சசரிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுமா, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுமா அப்படின்றதையும் மாற்றிக்கலாம். கீபோர்டு பேக்லெட் செட்டிங்ஸ் எப்படி வேணும், எந்த மாதிரி வேணும், டச் பேருடைய ரெகனேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கலான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஜீரோ டச் லாகின், ஜீரோ டச் லாக் அண்ட் ஜீரோ டச் வீடியோ பிளேபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் பார்த்துட்டு இருக்கீங்க, எழுந்து போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். திரும்ப வந்து உட்காந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை ரெகனைஸ் பண்ணி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்கு நீங்கள் சொல்லியில் போகிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும். நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா ஃபேஸை டைரெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. அண்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் எந்த விஷயம் வந்து எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், ப்ரோ உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் எது நினைக்கிறீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதில் நிறைய இடத்துல அவங்க ஏ இன்டகிரேட் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பேட்டரியிலேருந்து பேட்டரி ஆப்டிமேஷன்லேருந்து நிறைய விதமான விஷயங்களில். அண்ட் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏ எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைக்ரோசாஃப்ட் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் அவங்க கோபைலட்டை இதை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியும்னா, டீஃபால்ட்டாக கீபோர்டை காமிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்கு பக்கத்தில் கோபைலட்டுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு கீ இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி கோபைலட் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் சி அமுத்தினீங்கனாலும் இந்த கோபைலட் ஓப்பன் ஆகிடும். கூடவே இங்கே விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலுமே கோபைலட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கோபைலட்டை நீங்கள் இதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் மேலே டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபைலட்டுடைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணாலுமே நீங்கள் இந்த சைடில் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாலுமே அதற்கேற்ப உங்களுடைய கோபைலட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான இன்புட்டையும் அவுட்புட்டையும் இன்புட்டை நீங்கள் கொடுத்து அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு PDF ஃபைல் இருக்கு, அதிலிருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ப்ரௌசர்க்கே வந்து போயிடுறேன், ஆல்ரெடி ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பனில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் கார்னர் இருக்கக்கூடிய கோபைலட்டை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல, ஸோ எனக்கு இந்த PDF ஃபைல் இருக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த கோபைலட்டை வச்சே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரைஸ் த PDF. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த PDF-ல இருக்கக்கூடிய சம்மரியை வந்து இங்கே அழகாக வந்து இந்த கோபைலட் வந்து ஒன்றுன்னா வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன ஏதுன்றது இங்கேயே படிச்சுக்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டூல் ஆட் ஏ ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி கொடுத்துட்டு இதிலிருந்து நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை அப்படியே எடுத்து க்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டு என்ன, எக்ஸ்ட்ராக்ட் த டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டா அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் என்னன்றது ஆட்டோமேட்டிக்லி கோபைலட் நமக்கு கொண்டு வந்துடும். இப்போ இது இல்லாமல் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களா, ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்டு நீங்கள் அதை போட்டுட்டு கிரியேட் வெப்சைட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அந்த மாதிரி, இப்போ IPL சீசன் போயிட்டுருக்கு, நான் IPL டிக்கெட் புக்கிங் வெப்சைட் அப்படின்னு வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு தேவையான எல்லா விதமான கோடும் வந்து இதுவே வந்து கொடுத்துரும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த கோடை காப்பி பண்ணி நோட் பேடில் .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணாலே வந்து போதும், உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப்பில் வந்து டார்க் மோட் வச்சிருக்கோம், இல்லை டார்க் மோட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் போடலாம். இங்கே நான் ஏற்கனவே டார்க் மோட் வச்சிருக்கேன், இப்போ ஜஸ்ட் நான் டர்ன் ஆஃப் டார்க் மோட் அப்படின்னு போட்டேன்னா இந்த கோபைலட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இன்டெகிரேட் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி நமக்கு வேணுன்றது அந்த கோபைலட்டே வந்து செஞ்சிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான விஷயங்களை வந்து இந்த ஏஐ மூலமாக நீங்கள் பாசிபிள் பண்ண முடியும் இந்த லேப்டாப்பில். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெருசாக போட்டிருக்காங்க ப்ரீன்னு சொல்லிட்டு, இது ப்ரீ ரிலீஸ்ட் வெர்ஷன், இன்னும் ஃபுல் வெர்ஷன் வரல. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறது ஒர்க் ஆகுது, ஒரு சிலது இன்னுமே வரல, போக போக வரும்
இருக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த பேட்டரியுடைய லைஃப் நாங்கள் யூஸ் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி சொல்லும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு மாடரேட் யூசேஜில் வரும், இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். வாரண்டியை பொறுத்தவரைக்கும் உங்கள் 1 இயருக்கான வாரண்டி வந்து தராங்க. அண்ட் இதோடைய ப்ரைசிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வேரியண்ட் இதில் லான்ச் இருக்குங்க. ஒன்று 14-inch வேரியன்ட், இன்னொரு 16-inch வேரியன்ட். ஓகேங்களா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லிடுறேன். 14-inch வந்து பார்த்தீங்கன்னா 67,161 ரூபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16-inch வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,727 ரூபாய் அப்படின்ற ப்ரைசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, இது வந்து ஐபிஎஸ் வேரியன்ட், அது வந்து ஓல்டு. இதை வந்து நீங்கள் இன்னுமே கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும் லெனோவோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ, நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். லெனோவோ AI 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு 3000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 512 GB SSD இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை 1 TB வந்து அவங்க அப்கிரேடு வந்து பண்ணித்தராங்க. ஒருவேளை அது வேணாம் அப்படின்னா உங்களுடைய பழைய லேப்டாப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை 60% வரைக்குமே, லேப்டாப்ஸை பொறுத்து 60% வரைக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து இருக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இந்த லேப்டாப்பில் அப்படி என்ன தான் விஷயம் இருக்குது இந்த ஏஐயில் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த லேப்டாப்பை ஒருவேளை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தேவையானவங்க அதை செக் பண்ணிக்கோங்க, உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள்.